உலக தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்படியே கலர்ஃபுல்லாக பல வண்ணங்களாக இருக்குது இந்த மரங்கள்லாம். ஸோ ஒன்று வந்து ஒரு கலராக இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம் இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இலையுதிர் காலம் வரப்போது, ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இங்கே ஃபால் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஃபால் சீசனில் இந்த மரங்களுடைய அழகை வந்து ரசிக்கலாம். இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்க டைம் வந்து இந்த டைம் தான். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் வந்து பூத்து குலுங்கும் போதும் கொஞ்சம் அழகாக இருக்கும், பட் மரங்கள் வந்து கலர் மாறும் போது அந்த ஃபால் சீசன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு மூணு பிளேஸில் தான் நம்ம வந்து இங்கே லண்டனில் பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்போரேட்டோரியம். ஸோ அந்த ஆர்போரேட்டோரியம் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அழகாக சூப்பராக கலர் கலராக மரங்கள்லாம் காட்டுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்ம மரங்கள் பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்கும், பட் இந்த மாதிரி ஆட்டம் டைமில் இந்த ஃபால்ஸ் டைமில் வந்து நம்ம பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்கும், அப்புறம் சிவப்பு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். சிலதில் வந்து பாதி பச்சை கலர் பாதி மஞ்சள் கலர். ஸோ இந்த க்ளோஸ்அப்பில் இந்த மரம் கூட பார்த்திங்கன்னா பாதி இலைகள் வந்து அப்படியே மஞ்சளாக மாறிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இலை உதிர் காலத்துக்கு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள். அப்புறமா நம்ம ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது எல்லாமே இலையெல்லாம் கொட்டிட்டு எதுவுமே இலையே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல் இலை எதிர்காலத்தில் மரங்கள் ஃபுல்லாகவே வந்து இலை இல்லாமல் வெறும் கிளையோடு இருக்கும். நிறைய மரங்களாக இருக்குது, அதனால் நிறைய பேர் இங்கே வந்து நல்லா ஈவன் ரொம்ப எல்டர்லி கப்பிள்லாம் நல்லா வாக்கிங் மாதிரி இங்கே ஜாலியாக வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என் பின்னாடி இருக்கிற இந்த செடிகள் பார்த்திங்கன்னா, மரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லாமே பச்சை கலர் தான். நீங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமுமே பச்சை கலரில் தான் இலைங்க இருக்குது. நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. பட் இது என்னென்னா வந்து இந்த புடவை கொடைக்கல போனால் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 12 பச்சை கலரில் எடுத்து கொடுப்பாங்க. எல்லா பச்சையும் நமக்கு ஒன்றா தான் தெரியும். ஆமாம், அது யூஸ்வலாக எல்லா ஜென்ஸுக்குமே வந்து ஒரு ப்ளூ ஒரு க்ரீன் தான் சொல்லுவாங்கல்ல. இப்போ தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ க்ரீன் இருக்கு. அதான் இல்லை என்ன சொல்ல வரேன்னா, அந்த புடவைகள் எடுத்து போனால் இது 12 வேறு வேறு க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து கூட்டு போனீங்கன்னா ஏன்னா எல்லாம் ஒரே பச்சையாக தானே இருக்குது அப்படிம்பாங்க. நமக்கு தான் அது வேறு வேறு பச்சையாக தெரியும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த லேடிஸ்க்கு வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் கலரும் தெரியும், ஒரு இடத்துல வந்து ஜென்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் தெரியும். அந்த மாதிரி ஸோ இங்கே நிறைய க்ரீன் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், உனக்கு நீங்கள் ஒத்துக்கல. எல்லாமே ஒரே பச்சையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான். கொஞ்சம் பச்சை கொஞ்சம் மஞ்சள், அப்படியே மஞ்சள் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் பழுப்பு ஆகிட்டு இருக்கு சிலதெல்லாம். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிற ப்ராசஸ் வந்து இந்த மரங்களை நல்லா தெரியுது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நார்மல் நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் பச்சை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து லைட் கலர் பச்சை, அப்படி எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்குது. அப்படியே வந்து அதோடய ஷேடு வந்து எல்லாமே மாறிட்டே போகும். இது வந்து பச்சையிலேயே வந்து ஒரு 12 ஷேட் இருக்குங்க ஆல்மோஸ்ட். நம்ம கொஞ்சம் அப்படி கூர்ந்து கவனித்தோம், எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த 12 புடவையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா வித்தியாசம் தெரியும்பாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இது செல்ஃபி எடுத்துக்க நல்ல சூப்பரான இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய இடமா இருக்குது இந்த ஆர்போரேட்டோரியம் வந்து. நல்லா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக நிறைய வாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக அடர்ந்து படர்ந்து இருக்குது இந்த காடு. காடு மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட இல்லையா, அவ்வளோ மரங்கள் நிறைஞ்சிருக்கனால. இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஏன்னா சூரிய ஒளியே இல்லாதனால நான் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியாத மாதிரி இருக்குது. இன்னும் சூரிய ஒளியாக இருக்க இடத்துக்கு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா மரங்களோட நல்லா அந்த வாசனை நல்லா பசுமையாக இருக்கனால அதை என்ஜாய் பண்ணும். இப்போ இங்கே நீங்கள் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு, வின்டர் வர ஆரம்பிச்சு. அதுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு வந்திருக்கோம். ஆனந்தம் வேணும்ட்டே வந்து எனக்கு இந்த மெலிச்சாக்கெட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பண்ணிட்டு வந்தார். நான் அப்பயே சொன்னேன் வெளியே நம்ம சுத்த போகிறோம், குளிரும்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. ஸோ நான் பாருங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். ஸோ நல்ல விதமாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் பிக்ஸ், சாண்டியன் பிளாக் பிக்ஸ் தான் போட்டிருக்காங்க. பன்னி இந்த பன்னி பன்னி குட்டி நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரீயாக அந்த அனிமல்ஸ்லாமும் அதுக்கான ஒரு ஃபென்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்கள அதுக்காக மெயினாக இந்த ஏரியாவே கொஞ்சம் சேராக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப மழையில் இன்னும் கொஞ்சம் சேராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் குட்டிங்கள்லாம் சுற்றிட்டுருக்குங்க, அது உள்ளே தான் அதோடைய வீடு மாதிரி வச்சுருக்குங்க. ரசிப்பதற்கு ஏதேனும் ஒன்று தினமும் கிடைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை அழகானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் நிஜமாகவே அது வந்து உண்மையான தோணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லியும் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரொட்டீன் லைஃப்பில் அதே ஒரு போர்டு லைஃப்பில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஷயங்கள் பார்க்கறதுக்கு அந்தந்த காலங்களில் நமக்கு இயற்கையை வந்து நல்ல ஒரு விஷயமாக கொடுக்குது. ஸோ நான் வந்து எல்லா நாலு காலங்களும் இங்கே ரொம்ப வந்து அழகாக ரசிக்க முடியும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இலையுதிர் காலம் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுது மரத்தில், அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பச்சை மரங்கள்லாம் நடுவில் வந்து அப்படியே இந்த சிவப்பு வந்து ரொம்ப பிரைட்டாக அப்படியே எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஒரு சிவப்பு மரம், அங்கே அங்கே அப்படின்னு நிறையா இருக்குது பார்க்க. ஸோ பார்க்க இந்த வண்ணங்கள் வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அழகாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு. அது சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த நார்மலாக பார்க்கெலாம் கூட்டு வந்தோம், அந்த மாதிரி ஹைடன் சீக் ஆடுறதுக்காக மரங்கள்லாம் ஒளிஞ்சிப்பாங்க. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது அந்த சின்ன வயசு நினைவுகள் தான் எனக்கு வருது. ஏன்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கா நல்லா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டே தெரிய தெரியாது, அவ்வளோ அழகாக நல்லா குண்டு குண்டு மரங்களாக இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பச்சை பசேல்னு இருக்குது அப்படியே இந்த மரங்கள்லாம். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே செக்க செவேல்னு அப்படியே இந்த செவந்திருக்கு இந்த மரம்.
ஸோ எப்படியும் வந்து இந்த நார்மலாக நமக்கு ரெகுலராக பச்சை மரங்களை பார்த்து அங்கங்கே சிவப்பாக இருக்கும் போது ரொம்ப அப்படியே எடுத்து காட்டுது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூஸ்வலாக நம்ம ஒரு மரத்தில் ஒரு கலராக ஒரு பூ வந்து பூக்கும் போதே வந்துட்டு அட அழகாக இருக்கே அப்படின்னு நினைப்போம் நம்ம, அந்த மரத்துக்கே வந்து அந்த அழகு சேர்க்கும் ஒரு கலரான ஒரு பூ. பட் மரத்தில் இருக்க எல்லா இலைகளுமே வந்து நம்மளுக்கு இப்படி கலர் மாறும்போது அப்படியே அந்த மரமே ஃபுல்லாக பூக்களால் நிறைந்த மாதிரி ஒரு அழகாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்ட முடியுமோ அதை காட்டுறோம். ஸோ அந்த ஆரஞ்சு மரம் இருக்குது, எனக்கு அங்கே போய் க்ளோஸ்அப் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த ஆரஞ்சு மரம் கிட்டே போகும்பாங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் தூரமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, கிட்டே வந்து பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆரஞ்சு கலர். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த கண்ணாடி கழட்டிட்டு தான் பார்க்கணும், ஏன்னா வந்து நம்ம நேச்சுரல் நம்மளோட ஐஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் கண்ணாடி இனிமேல் போட போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ கண்ணாடி கழட்டினா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அந்த ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலர்லாம் இன்னுமே நல்லா அழகாக எடுத்து காட்டுது. ஸோ ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இந்த பக்கமே. அதாவது இவங்க ஆரஞ்சு கலர்னு சொன்னது வந்து கண்ணாடி போட்டு பார்த்தது வந்து ரெட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆரஞ்சு டீ ரெட் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த டூயட் பாட்டெலாம் பாடுறதுக்கு இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஓடி ஆடி நல்லா இந்த பாட்டெலாம் எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்கும் பிள்ளைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இருட்டிடும், ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாமே வந்து ரொம்ப இருட்டாகிட போயிடும் சாயந்தரத்தில். ஸோ சாயந்தரத்தில் ரொம்ப இருட்டாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் நம்ம எழுந்திக்கும் போது இப்போ வந்து 6 மணியாக இருந்தால் அதை வந்து ஒரு 5 மணியாக ஆக்கிடுவாங்க, ஒரு மணி நேரம் முன்னாடி தள்ளிடுவாங்க. ஸோ அப்போ 5 மணின்னா ஓரளவுக்கு நமக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கடிகாரத்தை மாற்றி வச்சுருவாங்க. ஸோ டே லைட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெயில் காலம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே வெயில் நிறைய நாள் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட காட்டியிருக்கேன், 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் வெயில் இருக்கும். ஸோ அதனால் அப்போ வந்து நமக்கு அப்புறமா திருப்பி வைப்பாங்க. அப்போ இந்தியா டைமோட பார்க்கச்சே 4.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து நமக்கு சீக்கிரமாகவே இருட்டுது அப்படிங்கிறதுனால 6 மணியை வந்து 5 மணியாக முன்னாடி தள்ளி வச்சுருவாங்க. அப்போ வந்து நமக்கு இந்தியா டைமோட 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் அடுத்த வாரத்துலேருந்து. ஸோ இது வந்து யூஸ்வலாக அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க, முதல்ல நமக்கு இங்கே வரும்போது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அப்புறமா வந்து வருஷ வருஷம் நடக்கவே நமக்கு ஃபோன்லாம் டக்குன்னு தானவே டைம் மாறி போயிடும். அண்ட் நம்ம வந்து கடிகாரத்தில் நம்மளே அடுத்த நாள் காலையில் மாற்றி வச்சுக்கணும். சில பேர் வந்து மறந்துட்டு ஆஃபீஸுக்கு தப்பாகவும் டைம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும், வெளியே போகும்போது சில பேர் கிளாக்கை மாற்றாமலே தப்பாகவும் போவாங்க, 1-2 நாளைக்கு போவாங்க. பட் யூஸ்வலாக வந்து எல்லாருமே சரியாக அதை மாற்றிட்டதுனால வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. நமக்கும் வந்து அந்த சாப்பாடு டைம்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு 1-2 நாளைக்கு வந்துட்டு நம்ம இப்போ 1 மணிக்கு சாப்பிட்ருப்போம், ஆனால் திடீர்னு 12 மணிக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு பசங்களுக்கும் இருக்கும், ஆனால் 1-2 நாள் எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நல்லாதான் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸும், ஏன்னா நமக்கு இங்கே குளிர் வரனால. இந்த ஊரில் மட்டும் இல்லை, நான் யூகே லைஃப் இருக்கனால சொல்கிறேன், பட் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இங்கே பண்ணுறாங்க டே லைட் சேவிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம எங்கே எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஏற்கனவே ஒரு வாட்டி காட்டணும். ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதுவும் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஆர்பர்டோரியம்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் தான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான். ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பொட்டானிக்கல் கார்டன்ற ஒரு வீடியோவும் போட்டேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தனியாக ஒரு பொட்டானிக்கல் கார்டனே இருந்துச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க, நல்லாயிருக்கும். அப்போயே எனக்கு இந்த வந்து இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற இந்த ஆர்பர்டோரியம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இதை பார்க்குறதுக்கு இதான் கரெக்டான டைம், ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ கலர் சேஞ்சஸ்லாம் இருந்திருக்காது. பட் ஒரு மரங்களாக இருந்திருக்கும், ஒரு வந்து ரொம்ப நார்மலான டைமில் வந்து வாக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். பட் இதுதான் வந்து கரெக்டாக அப்ரோப்ரியேட் டைம், அக்டோபர் லாஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக மரங்கள்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மரம்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக ஒரு புஷ்மாக தான் இருக்குது இந்த மரமே, ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து மோஸ்ட்லி எப்படின்னா பொழுதுபோக்குறதுக்காக ரொம்ப வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேமராலாம் வச்சுட்டு, பெரிய கேமராலாம் வச்சுட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் உட்காந்து மரத்தோட பேசுகிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, முன்னாடி கூட ஒருத்தவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, தனியாக இருந்தாலும் அவங்க வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக சும்மா வந்து க்ளோஸ்அப்பாக போய் அந்த இலை இலை மரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த செடியோட இலை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி பூ மாதிரியாக இருக்குல்ல, பெல் பெல்லாக இருக்குது பார்க்க. என்னென்னு தெரில, பேர் என்னென்னு தெரியல, பட் அழகாக இருக்குது. மேபி இது சின்னதாக வச்சுருக்காங்க, இப்போ தான் பெரிய மரமாக வரும் போல இருக்குது. ஆனால் ஷேப் நல்லா இருக்குல்ல, அந்த இலையோட ஷேப்லாம். அப்புறம் அது பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப எல்லோயிஷாக இருக்குது. அப்புறம் இந்த மரம் பச்சை கலரில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்னா வந்து கலை கிளையெல்லாம் அங்கங்கே அங்கங்கே அப்படியே முளைச்சிருக்கு, ஆனால் அவ்வளோ பெரிய மரம். ஸோ பல வருஷங்களாக இருக்கும் இந்த இடத்துல, என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ பெரிய மரம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி மரத்துக்கு மரங்கள்லாம் இருக்கும்போது பார்க்க வரதுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கவங்க பார்க்கலாம், பட் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களாம் வந்து நிறைய பொட்டானிக்கல் கார்டன்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த மரங்கள்லேயும் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலும் ஒரு லேபிள் மாதிரி தொங்குது, என்ன மரம், அப்புறம்
அதுக்கு என்ன அதோட ஸ்பீஷிஸ் என்ன அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அதோட வெரைட்டி டீட்டெயில்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியல, புரியாத மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனால் பொட்டானிக்கல் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இல்லைனா ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து அட்மையர் பண்ணி அதை வரையறதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ அழகான அமைதியான இந்த இடத்துல வந்து பக்கத்தில் அப்படி நமக்கு டிராஃபிக் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து கொஞ்சம் பிஸியான ஏரியா தான், அதனால் டிராஃபிக் மட்டும் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் தெரியல என்னென்ட்டு. பட் அந்த பக்கம் நம்ம உள்ளே போய் அட்மையர் பண்ணால் ரொம்ப உள்ளே போய் அமைதியாக இருக்கலாம். இது ரொம்ப பெரிய ஏரியா, உங்களுக்கு வந்து நிறைய மரங்கள் காட்டணும் அப்படிங்கிறத நான் இந்த பக்கமாக கவர் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரோட் சைடாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா மயில்கள்லாம் நிறையா இருக்குன்றாங்க, மயில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ மயில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த ஆர்பர்டோரியம் வந்து ஆன்லைனில் நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆன்லைனில் நம்ம கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வந்தால் நமக்கு என்ட்ரி இங்கே அலோடு ஈஸியாக. சில சமயத்தில் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கேயும் வந்து புக் பண்ணிக்கிறாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி எதுக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து மயில் முக்கியமாக அங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து மயில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள் அந்த மயில் அழகாக இருக்குது. ஸோ அந்த மயில் கிட்ட எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிட்ட கொஞ்சம் போவோம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மயிலை. பட் மயில் வந்து நம்ம ஊரில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து அவ்வளோ பீகாக்கே பார்க்க முடியாது, ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து மயில்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ நல்லா ஜாலியாக யாரும் அதை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ அது பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி எப்படி அது கழுத்தை எப்படி எப்படி ஆட்டி ஆட்டி பண்ணது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அது நடக்கும்போது எப்படி அதோட இதை கழுத்தை எப்படி இப்படி தான் நடக்கும் போலருக்கு, அப்படியே கொத்தி கொத்தி இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பேர்ட் வாட்சிங்னா யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கேமரா லைட் வந்து இதை சுற்றி நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயில் அப்புறம் பறவை மற்ற மரம் செடிலாம் அதுக்கு மயிலெலாம் பார்க்கணும், நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அது பாட்டு அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அழகாக. ஸோ அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்குறச்சே. அப்படியே கிட்ட பார்க்குறனால அப்படியே பீகாக் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு அழகாக இருக்குது. அது அப்படியே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்குது, அழகாக அப்படியே வருது அதை சுற்றி. இதுக்கு பெருசாக தோகை இல்லை, இதனால் இது வந்து இது பெண் மயில். ஆண் மயில் தான் தோகை இருக்கும்ல, இது வந்து பெண் மயில், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது குட்டியாக. ஸோ நிறைய பேர் படம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வித்தியாசமான ஒரு மரம் பாருங்கள், மேலே மொட்டை மரமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க அது, அவ்வளோ பல வருஷங்களாக வளர்ந்துருக்கு. கீழே அதோட லாக்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப உயரமாக போயிருக்கும் போல இருக்குது, அதனால தான் கட் பண்ணி எடுத்துருக்காங்க இதை. நல்லாயிருக்கு பார்க்க, வித்தியாசமாக இருக்குது இன்னும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான வீடியோஸாக நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாஸ் வந்து கவர் பண்ணலாம், அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப எது வந்து ஆப்டாக இருக்குமோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பண்ணியிருக்க நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண நல்லாயிருக்கு. இந்த வெதருக்கு ரொம்ப குளிர் நினச்சி தான் வந்தோம், ரொம்ப குளிர் இல்லை. பட் ஆனால் ஒரு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ரொம்ப பசுமையாக இருக்குது. இதை ஓரளவுக்கு நம்ம கேமராமேனும் ரொம்ப சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் வீடியோவில். பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஆமாம், நல்லா பலமாகவே தலையாடுறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.